வணக்கம், உங்களின் தட்சிணாமூர்த்தி. ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ ஒரு வருஷத்தில் ஏகப்பட்ட செலவு பண்ணி அதை வைண்டப் பண்ணுற மாதிரி ஆகி நிறைய லாஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம ரிட்டர்ன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, G7 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய இன்டர்னல் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் இருக்கிற டீமை செட்டப் பண்ணிட்டாங்க. 80 பேரும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் ஒரு ப்ராடக்டை டெவலப்மெண்ட் பண்ண முடியாமல் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது நம்மளை பற்றி தெரிஞ்சவர் வந்து ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, சார் அவர் வந்து இனிஷியேட் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டா நம்ம பண்ணிவிடுவோம், அவர் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். சரிங்க, அப்போ வர சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம அங்கே போயிட்டு ஒரு 3 மந்த்ஸ் உட்காந்து ஒரு டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் பண்ணோம். அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, வியூ ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் பண்ணி இந்த 80 பேரை எப்படி டீமாக பிரிக்கணும், எந்தெந்த டீம் என்ன டெவலப்மெண்ட் பண்ணும், எப்படி வந்து இன்டகிரேட் பண்ணும், எப்படி டெஸ்ட் பண்ணும், எப்படி டெப்ளாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணோம். ஸோ நான் போய் ஒரு மாதத்துலேயே ஒரு ஆர்கிடெக்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு Phase 1 டெவலப்மெண்ட், ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் ரெடி பண்ணி, அந்த எப்பா என்னப்பா 6 மாதமாக ஒன்றும் டெவலப் இல்லை அப்படின்னு இருந்தவங்க இந்த ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் டெமோ காமிச்சோடனே, வி ஆர் நாட் இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் என்ன சொன்னாங்கன்னா, வி ஆர் வெரி மச் இம்ப்ரெஸ் வித் திஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போகிற அளவுக்கு ஒரே மாதத்தில் அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 1 இயர் அதே கம்பெனியில் கண்டினியூ பண்ணி, ஸோ எல்லா வெளியேறதும் சில ப்ராஜெக்ட் எடுத்து டெவலப்மெண்ட் பண்ணி, கூடவே இந்த வியூ ஃப்ரண்ட்டையும் நம்ம ஃபுல் ஃப்ளெஜாக டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம். அங்கே அந்த காலத்திலேயே என்னுடைய சேலரி 2 லாக்ஸ் ருபீஸ். ஸோ அந்த அமௌண்ட்டை வாங்கி யார் யாரெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் 10,000 ரூபா கொடுத்து எல்லாத்தையும் கழிச்சு வச்சு. அதுக்கப்புறம்தான் நம்ம இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா, இந்த ஜோதிடம் அப்படின்னா என்ன, அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்தது, இந்த டைமில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த ஜோதிடம் அப்படிங்கிற சில விஷயங்களை எடுத்து நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதையும் வீக்லி சண்டே மட்டும்தான், அதே பொழப்பாலாக உக்காந்துட்டுருக்கல, ரெகுலர் ஒர்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதையும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதன் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஸோ மீண்டும் அடுத்த கிளாஸில் இப்போ லேட்டஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.